விக்ரம் நடிக்கிற புது படத்தில் கிரிக்கெட் வீரர் இர்ஃபான் பத்தான் நடிக்கிறதா தகவல்கள் வந்திருக்கு. அது என்ன படம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ரெட் ஸ்பைடர் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. விக்ரம் நடிப்பில் அஜய் ஞானமுத்து டைரக்ஷனில் உருவாகும் புதிய படத்தில் சர்வதேச கிரிக்கெட் வீரர் இர்ஃபான் பத்தான் ஒரு முக்கிய வேடத்தில் நடிக்கிறார். 2006 லாகூர் நகரத்தில் நடந்த ஒரு டெஸ்ட் போட்டியில் பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியோட முக்கிய வீரர்களோட விக்கெட்டை வீழ்த்தி சாதனை புரிஞ்சவர் இர்ஃபான் பத்தான். இவர் இப்போ லலித்குமாரின் செவன் ஸ்கிரீன்ஸ் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் உருவாகி வரும் புதிய படத்தின் மூலம் தனது திரையுலக பயணத்தை தொடங்க இருக்கார். படத்துக்கு தற்காலிகமாக விக்ரம் 58 அப்படின்ட்டு பேர் வச்சுருக்காங்க. எந்த ஒரு சவாலான கதாபாத்திரத்தையும் தனது நடிப்பு திறமையாலும் அர்ப்பணிப்பாலும் மிக சரியாக சித்தரிக்கிற ஆற்றல் பெற்றவர் விக்ரம். இந்த படத்தில் டைரக்டர் அஜய் ஞானமுத்து, இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மான் ஆகியோருடன் விக்ரம் இணைவதால் இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு கூடியிருக்கிறது. டிமாண்டி காலனி, இமைக்கா நொடிகள் ஆகிய ரெண்டு வெற்றி படங்களை கொடுத்த அஜய் ஞானமுத்து பல சுவாரஸ்யமான கதாபாத்திரங்களை உருவாக்கிய பெருமையை பெற்றவர். 2020 மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட படங்களில் ஒன்றாக திகழும் விக்ரம் 58 படம் இர்ஃபான் பதானின் வருகைக்கு பின் எதிர்பார்ப்பை இன்னும் அதிகப்படுத்தியிருக்கிறது. விக்ரம் 58 இந்தியாவின் பல இடங்களிலும் சில வெளிநாடுகளிலும் படமாக்க இருக்கிறார்கள்.